குமுதம் யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் மன வளர்ச்சி டெவலப்மெண்ட் உடலினுடைய முன்னேற்றம் டெவலப்மெண்ட்னு பார்த்திங்கன்னா தலையிலிருந்து காலுக்கு வரும் முத முதல்ல நிற்கிறது தலை அதற்கு பிறகு குழந்த திரும்பி படுக்கும் அதுக்கப்புறம் உட்காரும் அப்புறம் நிற்கும் தான் நடக்கும் ஸோ தலையிலிருந்து காலில் தான் இந்த டெவலப்மெண்ட்டு ப்ராக்ரெஸ் ஆகுது எந்த குழந்தையும் திரும்பி படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காராது நிற்கிறதுக்கு முன்னாடி நடக்காது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் இது முக்கியம் அப்படின்னா மோட்டார் டெவலப்மெண்ட் மென்டல் டெவலப்மெண்ட்னு இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் சோஷியல் டெவலப்மெண்ட்டுங்க இந்த மோட்டார் டெவலப்மெண்ட்டுங்கிறது தலை நின்றுச்சா மூணுலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே தலை நின்றுடும் அதுக்கப்புறம் உடலுக்கு கண்ட்ரோல் திரும்பி படுக்கும் படுத்து தலையை தூக்கி பார்க்கும் ஆறு மாதத்தில் உட்கார்றது எட்டு மாதத்தில் உட்காரும் பிடிச்சிட்டு நிற்கிறது பதினோரு மாதத்தில் பிடிச்சிக்காமல் நிற்கிறது ஒரு வயதில் பிடிச்சிக்காமல் நடக்கிறது ஒன்றே கால் வயதில் அப்படி ஒரு ரேஞ்ச் இருக்குது கரெக்டாக அந்த டேட்டில் பண்ணணும்னு இல்லை முன்ன பின்ன ஒரு சில குழந்தைகள் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணலாம் ஒரு சில குழந்தைகள் கொஞ்சம் லேட்டாகலாம் அதே மாதிரி எந்த குழந்த அம்மா முகத்தை பார்த்து சிரிக்குதோ மூணு மாதத்தில் அந்த குழந்தையினுடைய மென்டல் டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆறு மாதத்தில் அது சத்தம் போடணும் கூயிங் சவுண்ட்ஸுன்னு சொல்லுவோம் ஆறு மாதத்தில் குரல் அது கேட்ட உடனே அதுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும் கற்றுக்கிட்டே கிடக்கும் காலை பிடிச்சி கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒரு கையை கொத்துக்கோ இல்லைனா காலை கையில் ஆலையிலே கிருஷ்ணன் மாதிரி கற்றுக்கிட்டே இருக்கும் அதோடைய வாய்ஸ் கேட்குறதுக்கு அதுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும் குழந்தையோட அம்மா அதுக்கிட்ட பேசுவாங்க அப்படின்னா அதுவும் அப்படின்னும் இதுக்கு பேர் ஓக்கல் வெர்பல் ப்ளே ரொம்ப முக்கியம் அம்மா செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டுருக்கூடாது டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கூடாது குழந்தையோட விளையாடாமல் ஏன்னா குழந்தையினுடைய இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் இந்த சிறு சிறு விளையாட்டுக்கள் மூஞ்சிய மூடிக்கிட்டு பீக்க போன்னு இங்கிலீஷ்காரன் சொல்லுவான் நாம் அச்சு மோட்டை அச்சு விரும்புவோம் அது மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு குழுவுக்கும் ஒரு பாஷை இருக்குது அதுபடி குழந்தைய சிரிக்க வைக்கிறது மூஞ்சியை முகச்சி வச்சுட்டு காணுமேனா அது அப்படியே மூஞ்சி சுருங்கி போய்டுறதுக்கு நம்ம கையை எடுத்துகிட்டு சிரிக்கும்போது அது நல்லா வாய்விட்டு சிரிக்கும் இந்த மாதிரி பல சின்ன சின்ன விளையாட்டுகள் அம்மா வந்து குழந்தைய கவனிக்காமல் செல்ஃபோன் பேசிக்கிட்டோ டிவி பார்த்துக்கிட்டோ அழும்போது அது வாயில் ஒரு நிப்பில் வச்சுட்டு பசிக்கும் போது பால் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு டெவலப்மெண்ட் இருக்க போகிறதில்லை அந்த காலத்தில் கூட்டு குடும்பங்கள் நிறையா இருந்தது அம்மா பிஸியாக இருந்தாங்கன்னா தாத்தா விளையாடுவார் தாத்தா பிஸியாக இருந்தால் பாட்டி விளையாடுவாங்க இல்லைனா சித்தப்பா விளையாடுவார் இல்லைன்னா மாமா விளையாடுவாங்க குழந்தைங்களோட ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆகிப்போச்சு இந்த நியூக்ளியர் ஃபேமிலிஸ்னால அப்பா அம்மா தான் சில சமயம் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க குழந்தைய இன்னொரு பத்து வயசு குழந்தைக்கிட்ட விட்டுட்டு போகிறாங்க ஒரு வேலைக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசில் இல்லை ஏன்னா அவங்க சம்பளம் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க சைல்டு லேபர் ரொம்ப மோசம் இப்போ ரூல்ஸே இருக்குது பதினெட்டு வயசுக்கு கீழே யாரையும் வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு பன்னெண்டு வயசு பொண்ணை வந்து ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்தவங்க அப்படின்ட்டு ஒரு வயசு குழந்தைய அதுக்கிட்ட விட்டுட்டு ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போய்ட்றாங்க இல்லைன்னா கிரச்சியில் கொண்டு போய்ட்டு போகிறாங்க கிரச்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம குழந்தைகள் மேலே என்ன அன்பு இருக்கும் என்ன ஆதரவு இருக்கும் அவங்க நம்ம குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட்டை பற்றி அவங்க ஏன் கவலைப்பட போகிறாங்க அதனால அம்மாக்களும் அப்பாக்களும் அப்பா ஆஃபீஸிலேருந்து அம்மா அம்மாவை ரிலீவ் பண்ணிட்டு அவர் விளையாடணும் குழந்தையோட இதுதான் குழந்தினுடைய பேச்சு ஒரு வயசாகும்போது ஒன்றரை ஆகும்போது ஆறு வார்த்தைகள் ரெண்டு ஆகும்போது இருபது வார்த்தைகள் ரெண்டு வயது குழந்தைய பார்த்திங்கன்னா ரெண்டு வார்த்தையை சேர்த்து போடும் மூணாவது வார்த்தை வராது வாக்கியத்தில் ஆக்ஷனில் பிடிக்கும் அதுவே மூன்று வயது குழந்த மூன்று வார்த்தைகளை ஒன்றா போட்டு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியும் குழந்த நம்மளை பார்க்கணும் நாம் குழந்த மூஞ்சியை பார்க்கணும் பாப்பா அப்படின்னா ஓ உதடு அசைது அதனால் பாப்பான்னு வருது வார்த்தை லாலாண்ண ஓ நாக்கு அசைது அதனால் வருது லாலாங்கிற வார்த்தை ஹா ஹான தொண்டையிலிருந்து வருது இந்த வார்த்தை இதெல்லாம் குழந்தைக்கு தெரியும் அது நம்மளுடைய மூஞ்சியே பார்த்துட்ருக்கோம் நம்ம எப்படி பேசுகிறோம் அதுதான் ரிப்ரடியூஸ் பண்ணோம் ரெண்டு பேரும் குழந்தையும் மடியில் வச்சுக்கிட்டு அப்பாவும் டிவி அம்மாவும் டிவி குழந்தை மடியில் உட்காந்துட்டு டிவி எங்கே ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க எல்லோரும் டிவியை தான் பார்க்குறாங்க டயலாக் அப்படின்னு சொல்கிறோம் அந்த படத்தில் டயலாக் நல்லாவே எழுதில்லை அப்படின்னு என்ன அது ஒருத்தர் பேசணும் இன்னொருத்தர் பதில் சொல்லணும் அதுதான் டயலாக் டிவி வந்து மோனலாக் செல்ஃபோன் மோனலாக் நம்ம கேட்குற கேள்விக்கு டிவியோ செல்ஃபோனோ பதில் சொல்ல போகிறது இல்லை அப்பா அம்மா குழந்தையோட முகம் பார்த்து விளையாடணும் பேசணும் அப்போ தான் குழந்தையினுடைய டெவலப்மெண்ட் நல்லாவும் மூணு ஆயிடுச்சு குழந்தை பேச மாட்டேங்குது பாக்கி குழந்தைகளோடு விளையாட மாட்டேங்குது ஒண்டியாக உட்கார்ந்துட்டுருக்குது திருப்பி திருப்பி ஃபேனோட சுவிட்சை போடுது அணைக்குது ஃபேனோட சுவிட்சை லைட்டு சுவிட்சப் போடுது அணைக்குது அப்படின்றாங்க அந்த குழந்தைய தலையங்கப்பா தொட்டு காமிக்க மாட்டேங்குது ஒன்றரை வயசுலையே தலை தொட்டு காமிக்கணும் மூக்கு எங்கே தொட்டு காமிக்கணும் காது எங்கேண்ண தொட்டு காமிக்கணும் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருங்கிறோம் சும்மா சும்மா குதிக்குது குக்கர்லேருந்து சத்தம் கேட்டால் காதை பொருத்திக்கிட்டு ஓடுது டிவியில் பிடிச்ச அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் மட்டும் வந்து நிற்குது ஸோ இந்த மாதிரி பார்க்குறோம் குழந்தைகளை இப்போது ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு லேட்டாக வருது ஹைப்பர் ஆக்டிவிட்டி பாக்கி குழந்தைகளோட பழகாமை இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் ஒன்றரை வயசுலேயும் முடிச்சுக்கணும் மூணு வயசில் கூட்டிகிட்டு வந்துட்டு என்னங்க இவ்வளோ லேட்டாக வரீங்களேன்னு கேட்டால் இல்லைங்க எங்கள் அப்பா சொன்னாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே மூணு வயசில் தான் பேசுவாங்களாம் இப்படி ஒரு சில பேர் ஸோ நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதே மாதிரி தான் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக இருக்குது ஏன் அதை பார்க்குறோம் குழந்தைங்களுக்கு கதை சொல்ல ஆள் இல்லை நான்லாம் என்னுடைய தாத்தாவினுடைய வயிற்றில் உட்காந்து கதை கேட்டவன் கதை கேட்டு வளர்ந்தவன் தாத்தா கதை சொல்லினே இருப்பார் தூங்கிடுவார் எழுப்பி தாத்தா சொல் சொல்லு தூங்கிட்டியா விடுப்பேன் எங்கடா விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கதையை தொடருவார் அவர் அந்த மாதிரி தாத்தாக்களும் இப்போ இல்லை அப்பா அம்மாக்களும் இல்லை எல்லாமே ரைம்ஸ் மொதல் கொண்டு செல்ஃபோனில் போட்டு காமிக்கிறாங்க குழந்த அப்போ தான் சாப்பிடுன்றாங்க சரி செல்ஃபோன் இல்லாத காலத்தில் நம்மளுடைய பெற்றோர்கள் எப்படி நம்மளை சாப்பிட வச்சாங்க தெருவு கூட்டிகிட்டு போனாங்க காக்காவுக்கு காமிச்சாங்க நாயை காமிச்சாங்க காக்காக்கு ஒரு உருண்டை போடுறேன் நாய்க்கு ஒரு உருண்டை போடுறேன் நீ ஒரு உருண்டை சாப்பிடுன்னு எனக்கு எங்கள் சித்தி ஊட்டி விட்டது எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஸோ இந்த மாதிரி கூட்டு குடும்பங்கள் இல்லாததுனாலேயும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பதுனாலையும் குழந்தைகளுடைய டெவலப்மெண்ட் ரொம்ப பாதிக்கப்படுறது இதில் பெற்றோர்களுடைய கவனம் அதிகம் தேவை